வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கூகுள் யூடியூப் சேனல் நான் உங்கள் கூகுள் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுவோம் உங்கள் மொபைலில் அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைல் கேமரா மூலியமாக எடுப்பீங்க அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை ஸ்கேன் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து பிடிஃப் அந்த மாதிரி ஏதாவது கன்வெர்ட் பண்ணுவீங்க பட் உங்கள் ஐஃபோன்லேயே உங்களுக்கு தெரியாத ஒரு ஸ்கேனர் வந்து இருக்குது அது என்ன ஸ்கேனர் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி எல்லாருமே வந்து டிஜிட்டல் மையத்துக்கு போயிருக்க காலத்தினால யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் காப்பியாக அதாவது ஒரு ஏதாச்சும் அட்ரஸ் ப்ரூஃப் இந்த மாதிரிலாம் பேங்க் இந்த மாதிரி இடத்துலலாம் ஹார்ட் காப்பியாக நிறைய இடத்துல யாருமே வாங்குறதில்ல எல்லாமே வந்து ஃபோட்டோ காப்பி இல்லை ஸ்கேண்டு காப்பியாக தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க நீங்கள் எங்கேயாச்சும் ஏதாவது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுப்பீங்க அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறப்ப அந்த டாக்குமெண்ட்டோட கிளாரிட்டி வந்து அதிகமாக இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணுவீங்க அந்த தேர்ட் பார்ட்டி ஆப் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறப்போ உங்களுடைய டேட்டாக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் திருடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த மாதிரி இடத்துல இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்கள் மொபைல்லையே எந்த விதமான ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாமல் ஒரு ஸ்கேனர் வந்து உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஐஃபோனில் இருக்குது அந்த எந் அது எந்த ஸ்கேனர் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் உங்கள் ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும் அந்த நோட்ஸ் அப்படிங்கிற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் உங்கள் நோட்ஸு குறித்து வைக்கணும் இல்லை ஒரு இந்த தகவலை நீங்கள் வந்து நோட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் இமேஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம் இப்போ நோட்ஸ் அப்படிங்கிற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான எடிட் ஐக்கான மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அந்த எடிட் ஐக்கான வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் ஏதாவது டைப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணி அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேமரா ஐக்கான் கொடுத்துருக்காங்க அந்த கேமரா ஐக்கானை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு ஆப்ஷன் காமிக்கும் அதில் ஸ்கேன் டேக் ஏ ஃபோட்டோ ஆர் வீடியோ ஃபோட்டோ லைப்ரரியிலேருந்து ஏதாச்சும் எடுக்கணுமா இல்லை ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறா இல்லை ஒரு டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குது இந்த ஸ்கேன் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலெக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணலாம் இப்போ உங்கள் மொபைலில் உங்கள் கேமராவில் தெரியக்கூடிய டாக்குமெண்ட்டை வந்து அதுவே மார்க் பண்ணி காமிக்கும் அதுவே மார்க் பண்ணிவிட்டு ஃபோட்டோவே அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் அப்படி இல்லை நீங்களே ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி கூட இந்த சட்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை அப்படியே கேப்சர் பண்ணிக்கும் அந்த கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டோட ரீசைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாலு பாயிண்டரெல்லாம் வந்து எந்த எந்தளவுக்கு நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாலு மூலையிலையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகும் எந்தளவுக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் வேணுமோ அந்தளவுக்கு மூவ் பண்ணி வச்சுட்டு கீப் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆகிரும் உங்கள் ஃபோட்டோவில் ஃபோட்டோவில் சேவ் ஆனதுக்கப்புறம் சேவ் டூ அப்படிங்கிற டாக்குமெண்ட் ரெண்டு டாக்குமெண்ட் இப்போ வந்து சேவ் ஆயிருக்கு ஃபஸ்ட் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்தது ரெண்டாவது எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண இமேஜ் இதை நீங்கள் வந்து ஷேர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காமிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கும் நீங்கள் யாருக்காச்சும் ஷேர் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ட்ராப் மூலியமாக ஷேர் பண்ணலாம் இன்னொரு மொபைலுக்கோ இல்லை ஒரு மேக் டிவைஸுக்கு ஷேர் பண்ணுன்னா நீங்கள் வந்து ஏர் ட்ராப் மூலியமாக ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பு அதுக்கப்புறம் இமெயில் ஏதாச்சும் இருக்குன்னா அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து ப்ரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்டிங் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் கம் உங்கள் மொபைல்லேயே அதை சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா சேவ் டு ஃபைல் கொடுத்திங்கன்னா உங்கள் மொபைல்லேயே வந்து சேவ் ஆயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து தெரியாது மேக்ஸிமம் இது வந்து யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த டாக்குமெண்ட் ஸ்கேனரை யூஸ் பண்ணிவிட்டு இனிமேல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட்டு ஸ்கேன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டா அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கேன் பண்ணுறப்ப குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு கே வீடியோ கே உங்கள் மொபைலில் இருக்கிற கேமராவில் கேப்ச்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து கம்மியாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து அதிகமாக இருக்காது ஆனால் உங்கள் ஐஃபோனில் வரக்கூடிய அந்த நோட்ஸில் இருக்கிற கேமரா ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது நீங்கள் ஈஸியாக ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி யாருக்கு அனுப்பினாலும் அனுப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா மொபைலே சேவ் பண்ணி வைக்கணும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இதே போல நிறைய வீடியோக்கள் வரை இருக்கு உங்களுக்கு ஏதோ வீடியோக்கள் தேவைப்பட்ட கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எங்க எதுவும் சோசியல் நெட்ஒர்க் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மற்ற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்